அமேசான் பிரைம் தளத்தில் ரிலீஸான ஜெய்பீம் எல்லா தரப்பினர் மத்தியிலையுமே பாராட்டுகளை பெற்றிருந்துச்சு. ஞானவேலுன்ற ஒரு இயக்கியிருந்த இந்த படத்தை சூர்யாவோட 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான் தயாரிச்சிருந்தாங்க. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாகியிருந்த இந்த படத்தில் இருளர் பழங்குடியினருக்காக போராடுற வழக்கறிஞர் வேடத்தில் சூர்யா அசத்தியிருந்தார். ஜெய்பீம் படத்தில் சூர்யா, மணிகண்டன், லிஜோ மொல்ஜோஸ், ரஜிசா விஜயன் உள்ளிட்டோர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. பிரகாஷ்ராஜும் இவங்க கூட ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு சாண்ட்ரோல்டன் இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்தை பார்த்துட்டு முதலமைச்சர் M.K.Stalin, கமல்ஹாசன் உள்ளிட்ட பல தரப்பினரும் பல குழுவினரை வெகுவாக பாராட்டி இருந்தாங்க. வரவேற்புக்கு மத்தியில் சர்ச்சைகளையும் கலப்பின ஜெய்பீம் படத்துக்கு சர்வதேச அளவில் அங்கீகாரமும் கிடச்சிக்கிட்டு தான் இருக்கு. குறிப்பாக அண்மையில் ஆஸ்கர் கமிட்டியோட அதிகாரப்பூர்வ யூடியூப் பக்கத்தில் ஜெய்பீம் படத்தோட காட்சி இடம்பெற்று இருந்துச்சு. முதன் முறையாக ஆஸ்கர் யூடியூப் பக்கத்தில் இடம்பெறுற தமிழ் படத்தோட காட்சின்ற பெருமை ஜெய்பீம் படத்துக்கு தான். இந்த விருதுகளுக்கெல்லாம் மத்தியில் பல திரையுலக பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் ஜெய்பீம் படக்குழுவினருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. இதற்கிடையில் இந்த படத்துக்கு முத்தமிழ் பேரவையோட விருது வழங்குகிற விழா நடந்துச்சு. அப்போ படத்தோட இயக்குனரான ஞானவேலுக்கு தமிழக முதலமைச்சர் M.K.Stalin விருது வழங்கினாரு. அதுக்கப்புறம் பேசின தமிழக முதல்வர், இந்த படத்தை பார்த்தப்ப 2-3 நாட்கள் எனக்கு தூக்கமே வரல. இந்த படம் என்னோட மனசில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. என்னோட அருமை நண்பர் சூர்யா படத்தை பார்க்க சொல்லி எனக்கு அழைப்பு விடுத்திருந்தாரு. அதோட சிறைச்சாலை சித்திரவதை காட்சிகளை நான் நேரடியாக அனுபவிச்சிருப்பதாகவும் இந்த படம் கூடுதலாக தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லியிருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின்.